இனி ரீடிங் கண்ணாடியே தேவையில்லை. சொட்டு மருந்து போட்டாலே கண் பார்வை சரியாகும். ரீடிங் கண்ணாடிகளின் தேவையை மொத்தமாக நீக்கக்கூடிய ஒரு கண் சொட்டு மருந்தை இப்போது பிரபல மருந்து நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இதற்கு இந்தியாவில் ஒப்புதல் தரப்பட்டுள்ள நிலையில இன்னும் சில நாட்களில் இந்த சொட்டு மருந்து விற்பனைக்கு வர உள்ளது. இனி எங்கே போனாலும் கண்ணாடியை எடுத்து செல்ல தேவையே இருக்காது. இந்த நவீன காலத்தில் கண் கண்ணாடிகளை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிலும் 40 வயதை கடந்தாலே ரீடிங் கண்ணாடிகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. இதற்கிடையே ரீடிங் கண்ணாடிகளை மொத்தமாக அகற்றக்கூடிய புதிய கண் சொட்டு மருந்துகளுக்கு இந்திய மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் இப்போது ஒப்புதல் அளித்துள்ளது. மும்பையை சேர்ந்த என்டோட் பார்மாசூட்டிகல்ஸ் என்ற இந்த நிறுவனம் பிரெஸ்போபியா சிகிச்சைக்காக பிரெஸ்வியூ என்ற கண் சொட்டு மருந்தை உருவாக்கியுள்ளது. பிரெஸ்போபியா பாதிப்பால் உலகமெங்கும் 180 கோடி பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலையில இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பிரெஸ்பியோபியா என்பது வயதானவர்களுக்கு இயல்பாகவே ஏற்படும் ஒரு குறைபாடாகும். இந்த பாதிப்பு இருப்போருக்கு அருகே உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது. புத்தகங்களை படிக்க சிரமப்படுவார்கள். இது பொதுவாகவே 40களின் இறுதியில் தொடங்கி 60களில் மோசமான நிலைக்கு செல்லும். இந்த பிரச்சனைக்கே இப்போது என்டோட் பார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனம் சொட்டு மருந்தை உருவாக்கியுள்ளது. இந்த மருந்துக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் இப்போது அனுமதி அளித்துள்ளது. பிரெஸ்பியோபியா உள்ள 40 வயதை தாண்டியவர்களின் கண்ணாடி தேவையை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் கண் சொட்டு மருந்து இதுவாகும் என்று கூறப்படுகிறது. இதற்கான அனுமதி இப்போது கிடைத்துள்ள நிலையில மருந்து மற்றும் உற்பத்தி செயல்முறைக்கு அந்த நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. இந்த கண் சொட்டு மருந்து கண்ணாடிகளின் தேவையை நீக்குவது மட்டுமின்றி கண்கள் வறண்டு போகாமலும் பார்த்துக் கொள்கிறது. ஆண்டு கணக்கில் பயன்படுத்தினாலும் நமது கண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த சொட்டு மருந்தை தயாரித்துள்ளனர். பிரெஸ்வியூ சொட்டு மருந்துக்கு ஒப்புதல் தரப்பட்டுள்ளது கண் மருத்துவத்தில் ஒரு மைல்கல் என்றும், இது ரீடிங் கண்ணாடிகள் தேவையை நீக்கிவிடும் என்றும் பிரபல டாக்டர் கூறியுள்ளார். இது பிரெஸ்போபியாவால் பாதிக்கப்பட்டோருக்கு மிகப்பெரிய ஊதியாக இருக்கும். இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 40 வயதை தாண்டிய அனைவரும் இதனால் பாதிக்கப்படும் நிலையில இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஆலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.